ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பார்க்க போற படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன படமா இருந்தாலும் கவ்பாய் ஸ்டைல்ல எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் 1968ல எடுத்த ட்ரஸ்டிங் இஸ் குட் ஷூட்டிங் இஸ் பெட்டர் அப்படின்ற மூவி பிடிக்குமோ அதை விட ரொம்ப சூப்பராவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாம இப்ப பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான இந்த த்ரில்லர் மூவியோட பேரு டெட் ஃபார் அ டாலர். இது 2022ல ரீசெண்டா எடுக்கப்பட்ட மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ரேச்சல் கிட் அப்படிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கூட ஓடி போயிடுறா. அவனோட பேரு எலைஜா ஜோன்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா தக்க சன்மானம் வழங்கப்படும். ரேச்சலோட ஹஸ்பண்ட் மார்டின் கிட் மேக்ஸ்ங்கிற இன்வெஸ்டிகேட்டரை மோர் ஆர் லெஸ் டிடெக்டிவா அரேஞ்ச் பண்றாரு. அவரு ரேச்சலை கண்டுபிடிச்சாரா, ரேச்சலுக்கு என்னதான் நடந்தது, எதனால அவங்க தன் கணவனை விட்டு எலைஜா கூட வெளியில போனாங்க அப்படிங்கறத ரொம்ப சென்சேஷனலா சொல்லக்கூடிய கதை தான் டெட் ஃபார் அ டாலர். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேரும் பாலைவனத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அது ஆப்பிரிக்கன் டெசர்ட்டுங்கனால ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்ல, எல்லா டெசர்ட்டும் ஹாட்டா தான் இருக்கும். இவங்களோட குதிரைகள் வெகு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டிடெக்டிவ் மேக்ஸ் 1897ல ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஏதோ கன் சவுண்ட் கேக்குது. அதுல ஒரு ஆளை சுட்டு தள்ளிட்டு அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மெக்சிகன் டெரிட்டோரியல் பிரிசன் அப்படிங்கிற ஒரு பாலைவனத்துல இருக்கிற ஒரு ஜெயில காட்டுறாங்க. அங்கதான் நம்மளோட வில்லன் ஜோயி கிரிஃபன் சம ஸ்மார்ட்டா ஜெயில உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாதுங்க, ஸ்பைடர்மேன் படத்துல அப்பாவா நடிச்சிருப்பாரு, அதே வில்லன் தான் வில்லியம் டெஃபோ. என்னப்பா இவ்வளவு தூரம் என்ன பாக்க வந்திருக்க, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோ அவரை பாக்க போயிருக்காரு இல்லீங்களா, அவ்வளவு நக்கலா கேக்குறான். ஒண்ணும் இல்ல, இங்க ஒருத்தர் கிட்ட பேமெண்ட் வாங்க வந்தேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ, இப்ப புதுசா யாரையோ போட்டு தள்ளின போல இருக்கு, நான் அவர் பக்கம் தான் இருக்கேன்ப்பா. ஆமாப்பா, அது ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப், சோ அதனால அந்த மாதிரி காரியத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, வெளியில வந்தோன்னு பெரிய கண்ணை வாங்கிட்டு நேரம் என்ன பாக்க வந்து என்ன சுடணும்ட்டு பெரிய பிளானோட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா அப்படின்னு மேக்ஸ் ஜோயை பார்த்து கேக்க, சீச்சி, ஆல்ரெடி 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டேன், திரும்ப ஒன்னு சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஜெயிலுக்கு வரவா, போப்பா வேற வேலை இருந்தா பாரு, நான் போயிட்டு மெக்சிகோல செட்டில் ஆகி கார்ஸ் பிளேயிங் குடி குட்டிகளோட செம சந்தோஷமா வாழ போறேன், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச லைஃபையும் ஜெயிலே கழிக்கணும்னு விரும்புறியா என்ன, அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், ஓ அதுக்காக பயந்துதான் என்ன பாக்க வந்தியோ அப்படின்னு கேக்க, எப்படா நீ கூச்சநாச்சமே இல்லாம இவ்ளோ ஜாலியா பேசுற, வெளியில நடக்கிற விஷயம் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா உனக்கு தெரிஞ்சிருது, இது ஜெயில் பா, முதல்ல வெளியில நடக்கிற விஷயம் என்னன்றது இங்கதான் நியூஸ் வரும் தெரியுமா, சரி ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு வந்தியே அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, பேங்க் ராபரி பண்ணியே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதுக்கெல்லாம் நீ கில்ட்டியாவே ஃபீல் பண்ணலையா, நான் இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணனும், அவன் கண்ணை எடுத்து என்ன சுட பார்த்தான், அதனால நான் அவனை திரும்ப சுட்டுட்டேன், இது ஒரு தற்காப்பு தான் இல்லையா, போ நீ கொலை பண்ணத கில்ட்டியா ஃபீல் பண்ணல இல்லையா, 5 வருஷம் ஜெயில இருந்து இன்னும் திருந்தல, நான் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நல்லா கேளு, என்ன விட்டு தள்ளியே இரு, நீ முதல்ல அதை செய், என் பக்கம் வந்துடாத அப்படின்னு ஜோயி சொல்ல, உங்க ரெண்டு பேருக்குள்ள இதே மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு, திரும்பவும் நான் இன்னொரு தடவை வார்ன் பண்ண மாட்டேன், ஃபைனலா வார்ன் பண்றேன், என்ன விட்டு தள்ளியே இரு அப்படின்ட்டு மேக்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. அவர் போகும்போதும் ஜோயி பயங்கர கிண்டல, உனக்கு என்னப்பா யாரையாவது புடிச்சு கொடுத்துட்டு இல்ல கொலை பண்ணிட்டு ஒரு செத்த உனக்காக காசு வாங்குறவன் தானே நீ, டெட் ஃபார் அ டாலர் கரெக்ட் அப்படிங்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஜோயி நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கூட கனவுல நம்ம மேக்ஸ் ஜோய அரெஸ்ட் பண்ண சீன் தாங்க கனவாவே வருது. தூக்கத்துல இருந்து பதறி எழுந்தவ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜெயிலர் வந்து, இங்க பாருப்பா நாளைக்கு உனக்கு விடுதலை, நீ 5 வருஷமா வேலை செஞ்சதுக்கான காசு உனக்கு வழங்கப்படும், நீ வெளியில போய் திரும்ப எந்த தப்பு செய்யாம இரு, உன்னோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில நீ ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னோன்னு ஜோய்க்கு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி காத்தால பயங்கர ராஜா மாதிரி சேவிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜெயில கொடுத்த காசு எல்லாம் வாங்கிட்டு கவுபாய் கெட்ட பயங்கர கெத்தா மெக்சிகன் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்காருங்க. அடுத்த சீன்ல அந்த ஊர் கேப்டன் நம்ம மேக்ஸ கூட்டு அனுப்ப அவரும் பாலைவனத்தை நோக்கி அவரை நோக்கி வராரு. அவரு மார்டின் கிட்னு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இங்க பாருங்க இவரு தான் இங்க இருக்கிறதுல பெரிய பிசினஸ் மேன், இவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு என்னன்னு சொல்லிட்டு மார்டின் கிட் கிட்ட கேட்டோன்னு, மார்டின் கிட் இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப் ஒரு கைதியோட ஓடி போயிட்டா, அவரோட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவன் பேரு எலைஜா ஜோன்ஸ், ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு $2000 நான் கொடுக்கறேன், இப்ப நீங்க அட்வான்ஸா ஒரு $500 வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்ல உங்களுக்கு உதவிக்கு மிலிட்டரியும் நான் ஆயத்தப்படுத்த போறேன், அவங்களுக்கு நான் $10,000 கொடுக்க போறேன், எனக்கு பெரிய ரெபுடேஷன் இருக்கிறதுனால என்னோட மதிப்பு மரியாதையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு மார்டின் கிட் சொன்னோன்னு, என்னப்பா வரவு செலவு எல்லாம் நிறைய இருக்கு, ஏன்னா நம்ம டெசர்ட்ல தான் கடந்து போகணும், எந்த ஊர்ல எங்க போய் அடக்கலாம் போகுந்தாங்கன்னு தெரியல, டக்குன்னு கேப்டன் சார்ஜன் போ அப்படிங்கிற ஒருத்தரை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், அவரு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எல்லாத்துக்கும் உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்ல, சார்ஜன் போ ஒரு வகையில அவரும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான், இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எலேஜாவோட ஃப்ரெண்ட் மாதிரி, சோ உங்களுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்,
இவரை உங்களுக்கு அசிஸ்டண்டா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சார்ஜென்ட் போவும் மேக்ஸும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற பணியில நியமிக்கப்படுறாங்க இல்லையா. சார்ஜென்ட் போ ஒரு மேப்ப கொண்டு வர்றாரு. அந்த மேப்ல பார்த்தா எலைஜா ஜோன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த தகவல் இவருக்கு கிடைச்ச மாதிரி மேப்ப மேக்ஸ் கிட்ட காட்ட, சரி நீ கொடுக்கற மேப் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை தேடி போகலாம் அப்படின்ட்டு போற வழியிலே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மார்ட்டின் கிட் தன்னோட ஒய்ஃபோட ஒரு போட்டோவையும் கொடுத்திருப்பாரு. அத போற வழியிலே பார்த்த மேக்ஸ் 1000 கப்பல்களை கவுத்த ஹெலனோட முகம் அறிய இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடுத்த சீன்ல இந்த பக்கம் ரேச்சல் இருக்க இடத்த காட்டுறாங்க. அவளுக்கு கன் ஃபயரிங் எல்லாம் எலைஜா கத்து கொடுத்துட்டு இருக்கான். அவங்க பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. சோ அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கா இல்லைங்களா, அவன் என்ன பண்ணிடுறான், எலைஜா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ங்கிறதுனால அவன் ஒரு சீட்டாட்டத்துல ட்ரிபாரியோங்கிற ஒரு பெரிய ஆள் கிட்ட தோத்து போயிடுறான். அதனால எலைஜா ஜோனை அடமானமா வச்சிடறான். இது எலைஜா ஜோனுக்கு இந்த விஷயம் தெரியாது. ரொமாரியான ஒரு அக்கௌண்டன்ட் ட்ரிபாரியோட அக்கௌண்டன்ட் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. சொன்னோன்னா ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. நாங்க பணம் கொடுத்து உங்க இடத்துல தங்க தான் வந்திருக்கோம், சம்பந்தமே இல்லாம தங்க வந்தவன நீங்க அடமானம் வச்சது தப்பு. அது மட்டும் இல்ல, என்ன ரொம்ப தரை குறைவா ஒரு ஊருங்கிற மாதிரி பேசுறீங்கட்டு பலார்னு கண்ணத்துல ஒரு அற விட்டுறா. ஹவுஸ் ஓனருக்கு அப்படியே கோவம் வருது. ஆமா நீங்க வந்துட்டு என்ன பிரச்சனையில இருந்து ஓடி வந்தீங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டே பண்றதுக்கு தூங்குறதுக்கு நீங்க குடுக்கற காசு எல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் அப்படியே வெளியில பாத்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாலைவனத்துல நம்ம மேக்ஸும் சார்ஜன் போயும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட குதிரைகளுக்கு பாலைவனமே என்னோடது கிராமம் எல்லாமே என்னோடது, இருக்க சிட்டி கூட என்னோடதுன்ற மாதிரி அவன் பேசுறான். சரி எதுவா இருந்தாலும் ஊருக்குள்ள வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்ல, அதுக்கு ட்ரிவாரியோ நீங்க தங்கத்தை தேடி வந்திருக்கீங்களா, அப்படி தங்கத்தை தேடி வந்தா எனக்கும் பங்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அவன் கூட ஒரு லண்டன்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் மேனும் வந்திருக்கான். ட்ரிவாரியோ கூட பிசினஸ் பண்றவங்க. அவனும் சும்மா இல்லாம மேக்ஸ் ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போறான். அந்த இடத்துல நம்ம சார்ஜன் போய் சும்மா இல்லாம குதிரைக்காரன் சாட்டையை வச்சுட்டு வரான். அவனுக்கு நேரம் கண் எடுத்து டக்குன்னு நீட்டோன்னு மோரார்ல இவங்க எல்லாம் அடியால் தான் இல்லைங்களா, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படியா எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு என்ன பாரு பாலைவனத்துல கிடக்குற தண்ணிக்கு கூட காசு வசூலிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே திரும்ப தேடுதல் பணியில இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஜோ மெக்சிகோக்கு குதிரையிலே வரான். அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அவனோட வேலைகளை ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் மேக்ஸும் சார்ஜென்ட்டும் ரேச்சல் எடுக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களோட குதிரைகள் ராணுவத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட குதிரைகள். இது போய்க்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, சார்ஜென்ட் அது எங்களோட ஆர்மி குதிரை தான். அது மட்டும் இல்ல மேப்பும் சரியான வழியை தான் காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அந்த வீட்டை நெருங்குறாங்க. உள்ள அதிரடியா என்டர் ஆகும் போது அங்க இருக்க ரேச்சல் எலைஜா ஜோன்ஸ் அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் மூணு பேரும் பயந்துடுறாங்க. இவங்க கன் பாயிண்ட்ல அவங்கள அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ரேச்சல் ஒரு பரண் மாதிரி இடத்துலதான் அவ படுத்திருப்பா. அங்க இருந்து அவ கீழே இறங்கி வரா. சார்ஜென்ட் எலைஜாவை பார்த்தோன்ன டக்குன்னு கண்ணை இறக்கிட்டு அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறான். அந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹவுஸ் ஓனர் டக்குன்னு ரேச்சல புடிச்சு ஹாஸ்டேஜ் பண்ண பாக்குறான். இங்க பாருங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக போறீங்க இல்லையா, நான் ட்ரிவாரியாவுக்கு காசு கட்டணும், அதுக்காக எலைஜாவை அடமான வச்சிட்டேன், இவங்க இங்க தங்கினதுக்கு தூங்குனதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, நம்ம மேக்ஸ் தான் படி கொஞ்சம் தள்ளி அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. போயும் அவங்க ரெண்டு பேரும் ஏன்டா நீ என்ன மிலிட்டரியில விட்டுட்டு வந்த, உன்னால தாண்டா நான் இது மாதிரி திருத்தருவா சுத்தி உன்னை தேடி அலைய வேண்டியதாயிருச்சு,
நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அகதிகளா வந்து இங்க இருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்காம இது மாதிரி வேலையில எல்லாம் எதுக்கு ஈடுபடுற? இவங்க எல்லாம் இங்கிலீஷ்காரவங்க, நீங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, நாளைக்கு அவங்களாலே உனக்கு மரணம் வரலாம். எனக்கு நல்லா தெரியும் நீ தப்பு பண்ணலன்ட்டு, பட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ற இன்டென்ஷன்ல இதுல இறங்கி இருக்க, இதெல்லாம் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ இளையஜா என்ன சொல்ற, நீங்க என்ன கூட்டிட்டு போனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுப்பீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ட்ரிவாரியோ வருவான், ஏன்னா இந்த சுத்து வட்டாரமே அவனுக்கு தான் சொந்தம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாதான் என்ன மீட்டும் நீங்க கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்த மேக்ஸ் கிட்ட போய் சொல்ல, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு. இந்த பக்கம் ஜோ பயங்கர கார்ட்ஸ் விளையாடுறதுல மும்முரம் ஆயிடுறான். இதுல இந்த ட்ரிவாரியோ கூட ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தா இல்லைங்களா, அவன் அந்த கார்ட்ஸ் விளையாடுறதுல சேர்ந்துக்கிறான். ஆனா நம்ம ஜோய் கிட்ட அவன் தோத்து போயிடுறாங்க, அது அவனால அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்காரன் இல்லையா, லண்டன்ல இருந்து வந்திருக்கிறதுனால அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஜோய் சும்மா இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்காரன் சொல்லி கிண்டல் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பான். அது சுத்தமா அவனுக்கு பிடிக்காது. சரின்னு தோத்து போன அதே மனக்கசப்போட அவன் கிளம்புறான். இந்த பக்கம் மேக்ஸ் ஒரு நியூ டவுன்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அங்க இருக்க மெஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரிங்க, மார்டின் கிட்னு ஒருத்தர் தன்னோட மனைவி காணா போயிட்டுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரேச்சல்ங்கிறவங்க இளையஜா கூட தனியா ஓடி வந்துட்டாங்க. இளையஜா இப்ப தேடப்படுற குற்றவாளி, அவனை ஜெயில அடைங்க. ரேச்சல் ஒரு ஃபீமேல்ங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் அவ ஹோட்டல்ல தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்க யாரு என்னன்ற விஷயம் எனக்கு தெரியாது, பட் நீங்க ஒரு பெரிய டிடெக்டிவ்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க ஆரம்பிக்கிறது முடிக்கிறது எல்லாமே ட்ரிவாரியோ தான், உங்க பாத்தீங்களா ரெண்டு பேரை தொங்க விட்டுருக்கான் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அவன் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கறானோ அதை உடனே நிறைவேற்றுவாங்க. ட்ரையலே இல்லாம எதுவா இருந்தாலும் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவன் குடுக்கற லெட்டரை வாங்கிக்கிறான். அதே மாதிரி இளையஜாவை ஜெயில போட்டு இந்த அம்மாவை ஹோட்டல்ல தங்க சொல்றான். சார் எங்க கிட்ட காசு எங்க இருக்கு ஹோட்டல்ல தங்க அப்படின்னு மேக்ஸ் கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் ஒரி பண்ணாதீங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட்க்கு டெலகிராம் அனுப்புறேன் டெலகிராமா அனுப்புறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வில்லியம் தான் அந்த லண்டன் காரர் இருக்கா இல்லைங்களா, அவன் பயங்கர பந்தா பண்ணுவான் ஜோ கிட்ட. ஜோ சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல ஏதோ பாரு எல்லாத்துக்கும் என்ன ஆயத்தமா இருக்கிறது, வந்தோன்னா அவன் என்ன சுட்டுக் கொள்ள போறான், இளையஜாவையும் சுட்டுருவான், நீங்க ரெண்டு பேரும் சாவறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, என்ன சார் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதை நீங்க கரெக்டா செய்யணும்னு மட்டும்தான் இருக்கீங்க, ஆனா பொண்ணு மனசுல என்ன இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என் கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவ கதையை சொல்றா. அவ ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஒரு லவ் பண்ணிருக்கா, அதுக்கு அவங்க அம்மா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து பிக்ஸ் ஆகாது, அதுக்காக மனம் தளரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு முதிர்கண்ணி ஆனதுக்கு அப்புறம் நம்ம மார்டினை பார்த்து ஒரு வாரத்திலே கல்யாணமும் முடிச்சிடறாங்க, ஒரு வாரில் லவ் மேரேஜ் மாதிரிங்க. ஆனா மார்டினோட குணம் ஃபுல்லா தெரியாது ரேச்சல், கல்யாணத்துக்கு அப்புறம் தகச்சு போயிடுறா. இல்லீகல் ரிலேஷன்ஷிப், ஸ்மக்லிங், நிலத்தை கொள்ளடிக்கிறது, பிசினஸ்ல நிறைய ஃப்ராட் வேலை பண்றது, இது எதுவுமே ரேச்சலுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, இவ்வளவு ரொம்ப டார்ச்சரும் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அதனால இவளுக்கு வேற வழி இல்லாம ஒரு ஸ்கூல் வைக்க சொல்லியிருக்கா. அதுக்கு இவ டீச்சரா இருந்திருக்கா, தகுதிகள்லாம் வந்து படிச்சோன்னு இளையஜா கிட்ட ஹெல்ப் தான் கேட்டு அவன் கூட வாழணுங்கிறதுக்காக தனியா நான் ஓடி வரல, அவனுக்குன்னு தனியா வேற வாழ்க்கை இருக்கு, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கணும், அவன் எனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணான், ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்ல, கலர் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க இல்லையா, அவன் ஒரு கருப்பன் நான் ஒரு வெள்ளக்காரி, அங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து அவ்வளவு பெரிய தேச துரோகம் இல்லைங்களா, அதுக்காக தான் எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றீங்க, எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் எதுவும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான். அவனுக்கு மனசு அப்படியே பாதிச்சிருது. பொண்ணு சித்திரவதையில இருந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்திருக்கா, இவரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதோட ஜட்மெண்ட்டும் கொடுப்பாரு சில சமயம். இந்த காலகட்டங்கள்ல டிடெக்டிவ்ஸுக்கு கூட அது மாதிரி உரிமை எல்லாம் வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த பக்கம் இளையஜாய்க்கு போ பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறான், வரை இதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த விஷயத்த விட்டு நீ தள்ளி போயிரு, நான் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருக்கு வாக்குவாதமே வந்துருதுங்க. அதை முடிச்சுட்டு நேரா மேக்ஸ பாக்குறதுக்கு போவர, எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்க, இல்ல குதிரைக்கு கொஞ்சம் செரிக்கல அதனால வாக்கிங் கூட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாதா அங்க போயிட்டு வந்திருக்க அப்படிங்கறது, நீ எக்காரணத்தை கொண்டு இளையஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற முடிவுல மட்டும் இறங்காத, அது உன் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் போக்கும் அந்த
இன்டென்ஷன் இருக்குங்க, எப்படியாவது இளையஜாவை காப்பாத்தணும்ட்டு. மட்டும் இந்த விஷயத்துல தலையிடலன்னு சொல்லியிருந்தா எப்படியாவது தப்பிக்க விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போக்கு இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க பேசிட்டு இருக்கும் போதே படையோட யாரும் அங்க வர மாதிரி இருக்கு. இந்த திரிவாரியோட ஆள் தான் வரா, நான் உள்ள போய் ஹோட்டல்ல ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கேன், நீ வெளியிலே வரவங்களுக்கு பிரச்சனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இவர் ஹோட்டலுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஏதோ காஃபி சாப்பிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அந்த அட்வொகேட் இருக்கா இல்லைங்களா, பிஹாஃப் ஆஃப் திரிவாரியோ இவன் பார்க்க வந்திருப்பா இல்லைங்களா, அவ அங்க இருக்க சேர்ல உட்கார வர சார காலாலே புடிச்சுக்கிறாரு. டக்குன்னு பாட்டில கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டேபிள் மேல உட்காந்தவன், திரிவாரியோ உங்களை பத்தி சொன்னாரு, நீங்க தங்கத்தை தேடி பாலைவனம் பக்கம் வரல அப்படின்ட்டு, நீங்க ஒரு பவுண்டரி மேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். எங்க சார் இந்த காலத்துல உண்மையை சொன்னா யாரு நம்புறாங்க அப்படின்னு இவர் மேக்ஸ் ரொம்ப அமைதியா சொல்ல, சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க, இளையஜாவை பத்தி பேசணும், திரிவாரியோக்கும் அவன் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா, அதை பத்தின டிஸ்கஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உங்க முடிவை மாத்திட்டு போங்க, நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு குற்றவாளி அவன், என்னோட மீறுதல் இல்லாம நீங்க கூட்டிட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். யூஸ்லெஸ், நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அது மாதிரி டிசிஷன் எல்லாம் எடுக்க கூடாது, திரிவாரியோ மட்டும் தான் டிசிஷன் எடுப்பாருன்னு சொல்ல, அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க நம்ம சார்ஜன் இந்த பாலைவனத்துல ஹைட்டா ஒருத்த வந்தா இல்லைங்களா அவங்க கிட்ட சண்டை எடுக்கிறதுக்காக. ஏ பாலைவனத்துல நீ என்ன பார்த்த, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு, உன் வாய வச்சு நீ வட சுடுவியே நீ தானே அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ள சார்ஜன் பிளான் பண்ண மாதிரியே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சாட்டை எடுத்துட்டு வீசி அடிக்க அந்த தெருவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் அட்வொகேட் நேரா போய் யோசிக்கிறான். பயப்படாதீங்க, என்னோட இந்த ரைட் ஹேண்ட்ல நீங்க கண்ண கொடுத்தீங்கன்னா அது ஒரு டெவலோல கையில கொடுத்த மாதிரி அர்த்தம், அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் எதுல இருக்கவங்க என்னோட கண்ணுக்கு பலியாயிடுவாங்கன்னு சொல்ல, ஓகேப்பா எதுவா இருந்தாலும் திரிவாரியம் உன்னை மீட் பண்ண வருவாரு நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. என்னோட
சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு ஒரு பாருக்குள்ள போயிட்டு ரெண்டு பேருக்கும் வைன் கேக்குறான் ஜோ. பட் அத மேக்ஸ்க்கு கொடுக்கும் போது மரியாதை என்னன்னு தெரியுமா இதான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த இதுல ஜோ மட்டும் டோஸ் பண்ணுவான், பட் மேக்ஸ் கையில சரக்கே இருக்காது. ஓ துரை, என் கூட குடிக்க மாட்டீங்க, அவ்வளவு இலக்கரமா போச்சு அவங்களுக்கு, சரி இப்பவே பாத்துடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு கன் எடுத்து நம்ம மேக்ஸ் சுட வர மேக்ஸ் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. பக்கத்துல சார்ஜென்ட் நின்னுட்டு இருக்கான். பின்னாடி கதவு திறந்துட்டு ரேச்சலும் வந்துடுறா. அவ கையில தான் ஆல்ரெடி கன் இருக்கு இல்லையா. ஜோ ரேச்சல் கன் பாயிண்ட்ல நிறுத்தி, எங்க வந்த, ஒரு லோக்கல் கிரிமினல் நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சுடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அதுவும் ரொம்ப தெனாவிட்டா, நான் சுடப்போறேன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வேற வர, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படின்னு மிரட்ட. இப்ப ஒரு லேடி கையால நான் சாகணும்னு விரும்பல, நம்ம எல்லாம் பயங்கர வீர மரணம் அடையணும்னு ஒரு வெறியோட காத்துட்டு இருக்கோம், சும்மா துப்பாக்கி எடுத்துட்டு போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஜோ, இவங்கதான் ரேச்சல் கிட், மார்டின் கிட் இவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக என்ன ஆயத்தம் பண்ணார், நான் வந்து இவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், பட் இங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, சோ அவங்க ஹஸ்பண்ட் வந்தோன்னா நான் ஒப்படைச்சிட்டு இவங்க போயிருவேன் அப்படின்னு சொல்ல, மார்டின் கிட்டு கிட்ட ரேச்சல ஒப்படைக்கிறது ஓகே, பட் எலேஜா விஷயத்துல மாட்டிக்கிட்டியே, அதனாலதான் இப்ப உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான் அந்த சிவாரியும். நீ இப்படியே வள வளன்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ரேச்சல் கையில இருக்க ட்ரிகர் டக்குன்னு பை மிஸ்டேக்ல ஆன் ஆயிடுச்சுன்னா நீ பொட்டுன்னு போயிருவேன், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல, அப்ப அவனுக்கு பேச்சுவார்த்தை பண்ண கூட இஷ்டம் இல்ல அப்படிங்கறது தெரியுது இல்லையா, அவனும் பின்வாங்கிடுறான். பட் பயங்கர கில்டி கான்சியஸ், நம்ம ஜோ தான் கெத்தான ஆளாச்சு பட போச்சு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போக, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மார்டின் கிட் பாலைவனத்துல ஒரு ட்ரக்ல வந்துட்டு இருக்க, அந்த ட்ரக்ல ரெண்டு பெண்கள், இந்த ஊரை சேர்ந்த பெண்கள், இவன் கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவன் வண்டிய மடக்கி பிடிச்ச நம்ம ட்ரிவாரியோ, உன்கிட்ட பிசினஸ் பேசணும்ட்டு அவனை கீழே இறக்கி, என்னோட பேர் ட்ரிவாரியோ, இது மாதிரி உன்னோட ஒய்ஃப கண்டுபிடிக்க வந்த போர்லாண்ட் எலேஜாவ ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கான், அந்த எலேஜாவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கணக்கு வழக்கு இருக்கு, அந்த எலேஜா தான் உனக்கும் டார்கெட்னு தெரியும், எனக்காக நீ இதை செய் அப்படிங்கிறான். ஆனா எதை செய்யணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லலங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மார்டின் கிட் ஊர நோக்கி வந்துடுறாரு. அவரு வந்த காட் மூவ் ஆனோன்னு மேக்ஸ் ரெடியா நின்றுட்டு இருக்காரு. ஓ பயங்கரமான வெல்கம் எல்லாம் கொடுக்குறீங்க, என் வைஃப் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்க இருக்கா, சாரி சாரி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, லாஸ்ட் ஒரு வாரமா உங்க வைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எலைஜா ஜோன்ஸ் எங்க, ஜெயில இருக்கான், ஓகே ஓகே உங்களுக்கான ஃபுல் பேமெண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன், அது மட்டும் இல்ல ட்ரிபாரியோ வார்கஸ் நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு தடவை பாத்திருக்கேன் அப்படின்னு மேக்ஸ் சொல்ல, இஸ் ஸ்ட்ரேஞ்சர் மேன் அப்படிங்கிற மாதிரி மார்டின் சொல்லிட்டு போறான். மார்டின் வந்து இறங்குறத ரேச்சலும் பாக்குறா. உலகத்துல எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத நிலைமை, ஒரு கெட்டவங்க கிட்ட இருந்து ஓடி போய் ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கைய பாதுகாப்பா தேர்ந்தெடுத்திருப்பா. அடுத்த சீன்ல நம்ம ஜோவை பார்க்க அட்வொகேட் வரான். என்ன நீங்க அந்த உடனே நேரத்துக்கு மேக்ஸ் கொண்டிருப்பீங்கன்னு பார்த்தா அடுத்த வேலையை நீங்க சரியா செய்யல, யூ ஆர் டிஸ்மிஸ்ட், ஃப்ரீ டு கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த வார்த்தை ஜோக்கு சுத்தமா பிடிக்கல. ஜோ ஒரு வீரன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தப்பா போனதுக்கு ஒரு மாதிரி கில்டி கான்சியஸ் ஆயிடுது. அதே ஊர்ல தான் அவனும் தங்கி இருக்கான், இதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஜோ இருக்க, அவன் பார்த்தா ஆக்சுவலா ட்ரிபாரி ஆர்கஸ் கிட்ட இந்த வேலையை செய்யறதுக்காக $5,000 வாங்கியிருப்பான். அடுத்த சீன்ல மார்டின் கிட்ட எலைஜா ஜோன்ஸ் பார்க்க போறான். போன உடனே பேச்சே கிடையாதுங்க, கண்ண எடுத்து சுட்டுறான். இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்டயும் பணத்தை கொடுத்து அவன் தப்பிக்க போக நினைச்சா அதனால நான் சுட்டுட்டேங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியும் சொல்லிட்டு போறான். பணம் பத்தும் செய்யும் இல்லைங்களா. அடுத்த சீன்ல எலேஜா ஜோன்ஸ் எப்படி இறந்தான்ட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, லைவாவே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ரேச்சல் அதை பாத்துட்டு போர் எலேஜா அப்படிங்கிறா. இது ஒரு தப்பாயிருச்சு இல்லைங்களா, ஒரு நல்லவனை பிடிச்சு கொடுக்கற மாதிரி, ஒரு வேலைக்குதான் வந்திருப்பாரு, பட் எலேஜா சாவுக்கு அவர் தான் காரணம்ங்கிற மாதிரி ஒரு கில்டி கான்சியஸ் மேக்ஸுக்கு வந்தோடனே நேரா போய் மார்டின் கிட்ட பாக்குறாரு. ஏப்பா புடிச்சு கொடுக்க சொன்ன, ஆனா கொல்ல போறேன்னு சொன்னியா, இவன் எலேஜா ஜோன்ஸ கொல்றதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசரை கேக்குற. அது மாதிரி ஒண்ணும் இல்ல நடக்கல, நீங்களா ஒரு கதையை கட்டாதீங்கன்ற மாதிரி மார்டின் சொல்றான். போலீஸ் ஆபீசரும் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கேயே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. மார்டின் தெளிவா இனவெறி புடிச்சு பேசுறான். அந்த சமயத்துல ட்ரிவாரியோட ஆளுங்க ஊருக்குள்ள வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குறானுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊர்ல நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, நாளைக்கு ஊரடங்கு உத்தரவு, யாரும் வெளியில வரக்கூடாது, ட்ரிவாரியோ வர்க்கஸ் இங்க வராரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க. அடுத்த சீன்ல ரேச்சலா மார்டின் கிட் பாக்க போறா ஹோட்டல் ரூமுக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள பாசம் நேசம் ஒன்னும் கிடையாதுதான், உன்னை ஏன் தேடி கண்டுபிடிக்க சொன்னா, எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு இல்லையா, என்னை விட்டு போகணும்னா அந்த உலகத்தை விட்டு மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுறான். அப்பதான் அவனோட ரியாலிட்டியே தெரியுது. காமன் மேன் மாதிரி நின்னுட்டு பேசுவான், பட் அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே பயங்கர பாய்சனஸா இருக்கும். இங்க பாரு ரேச்சல், உன்னை நான் இப்பவே கொண்டுடலாம், உனக்கு பனிஷ்மெண்ட் என்னால கொடுக்க முடியும், பட் ட்ரிபாரியோ வார்கஸ்னு ஒருத்தன் உன்னை கேட்டிருக்கான், நான் அவங்கிட்ட உன்னை அனுப்பி வைக்க போறேன், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, நீ சொன்னீன்னா நான் போயிடுவேனா, அப்படி ஒரு கனவெல்லாம் காணாத அப்படின்னு அவன் பேசுறத கேட்க முடியாத ரேச்சல் டக்குன்னு கன் எடுத்து அவனை சுட்டுறா. கன் சவுண்ட் கேட்டோன்னு ரிசப்ஷனிஸ்ட் பயப்பட போய் ஓடி வரான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா மார்டின் கிட்டதான் செத்து போய் கிடக்குறான். ரேச்சல் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவியா சொல்லுவா.
பக்கம் ஜோ அழகா ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ட்ரிபாரி அவர்கள் உள்ள வரான். ஊரே அதிரி புதிரியா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு ஒரு ஒருத்தரும் இருக்காங்க. ஜோ கிருபன்ஸ் ஒரு முடிவோட அவனும் கிளம்பிட்டு இருக்கான். அவரப்பா எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல மேக்ஸ் போர்லண்ட் பேஸ்ல வாஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு பனிப்பெண் வர கதவை தட்டாம வந்துட்டு ஏமாண்டு கண்ணு தூக்கி காமிச்சிடறாரு. அது விருட்டுன்னு கத்திட்டு ஓடியே விடுது. இந்த பக்கம் ரேச்சல் ரொம்ப சோகமாயிடுறாரு. நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம்னு ஒரு இன்டென்ஷனுக்கு போறா. பட் என்ன நினைச்சாலோ எது நினைச்சாலோ அப்படியே விட்டுறா. போலீஸ் ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பா இல்லைங்களா, அவன் எல்லாரையும் ஆன் பண்றான், ட்ரிபாரி அவர்கள் வரான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் அல்ல கைகளோட அங்க படையோட வந்துட்டு இருக்கான். மிஸ்டர் போ ஊருக்கு நடுவுல தண்ணி தொட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசரும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்து மேக்ஸ் கிட்ட சாரி கேக்குறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே ட்ரிபாரியால தான், எங்களால அவரை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எலைஜா சாவுக்கு காரணம் மார்ட்டின் கிட். அவரு பணத்தை கொடுத்து எங்க வாய மூடிட்டாரு. எங்களால எதையும் மீறி பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க மிஸ்டர் மேக்ஸ். அது மட்டும் இல்ல, இப்போ ட்ரிவேரியோ வர்க்கர்ஸ் ஊருக்குள்ள வந்துட்டா இல்லைங்களா, நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறோம். கண்டிப்பா ரேச்சலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நாங்களும் பாதுகாக்கிறோம் என்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா அவனோட சோல்ஜர்ஸ் அப்போ சொல்லிட்டு அவனும் காடுக்கு இருக்கான். பட் ட்ரிவேரியோ வர ஒரே ரீசன் ரேச்சல அவளோட அனுமதி இல்லாம கடத்திட்டு போறதுக்காக தான். சோ எல்லாரும் போராடுவாங்க. அந்த சமயத்துல ட்ரிவேரியோ வர்க்கர்ஸ் ஊருக்குள்ள போலீஸோட அசிஸ்டன்ட் போயிட்டு எங்களோட ஆபீசர் உங்களை ஊருக்குள்ள வரவேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க டெசர்ட்ட பாக்க போகலாம் அப்படின்னு சொல்லி வாய் மூடல அவனை சுட்டுருவாங்க. அதே மாதிரி ஊர்ல யார பாக்குறாங்களோ ஒட்டு போட்டுன்னு சுட்டுக்கிறாங்க. பயங்கர ஃபைட் த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நம்ம மேக் படு பிரில்லியண்டா சுட்டு எல்லாரையும் வீழ்த்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹோட்டலுக்குள்ள நடந்த ஃபைட்ல ரீச்சலுக்கு கண்ணத்துல பலத்தாடி, அதே சமயம் மேக்ஸ் விடாம போராடிட்டு இருக்காரு இல்லைங்களா வெளியில. அந்த சமயத்துல அவரை கிராஸ் பண்ணி ஒரு குதிரை போக வேற யாரும் இல்ல அட்வொகேட் தான். அட்வொகேட் அந்த இடத்துல சாரி கேட்டுட்டு தலை தெரிக்க ஓடியே போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜோ சும்மா ராஜா மாதிரி உள்ள நுழைய ட்ரிவாரியோ வர்க்கர்ஸ் ஆப்போசிட்ல வரான். போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ல ஹெட் வந்து என்ன பண்றான், அதான் ஆல்ரெடி சொன்னல உன்னை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரை கேட்டு வந்த அப்படின்னு கேட்க டக்குன்னு சுட்டுறான். அதே இடத்துல போலீஸ் ஆபீசரும் காலி. இதை பார்த்த சார்ஜன் போ டொப்பு டொப்புன்னு சுட சார்ஜன் போவ ட்ரிவாரியோ சுட்டுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜோ ரெபீரியோ நான் உன்கிட்ட வேலை செய்யல, இருந்தாலும் உலகத்திலே ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கிய நான் பாக்க முடியாதுன்னு போட்டு போட்டுன்னு ட்ரிவாரியாவை சுட்டு கொண்டுறான். சுட்டுக்கணும் அதோட போலாம்ல மேக்ஸ் கிட்ட போய், நான் எனிஹவ் ட்ரிவாரியோ கிட்ட காசு வாங்கிட்டேன் அதனால ஒன்ன சுடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன வேணா இதோட போயிடு அப்படின்னு மேக்ஸ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம துப்பாக்கி எடுத்து நீட்ட. அந்த செகண்டே மேக்ஸ் நம்ம ஜோவை சுட்டு கொண்டுறாரு. ஏய் என்னப்பா சுட்டுட்டேன், நான் சாக போறேன் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே சாவான் அப்படிங்கிற மாதிரி சார்ஜன் போ கிட்ட போறாரு. சார்ஜன் போ பார்த்தா கையில குண்டடிப்பட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. அந்த சமயத்துல கவலைப்படாத சார்ஜன் போ, உன்னை நான் மலர் வளையங்களோட உன்னோட மிலிட்ரிக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுல ராஜ மரியாதை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, யோ கையில தான் ஏன் சுட்டுருக்கான், நான் இன்னும் சாகல அப்படின்னு சொல்ல மேக்ஸுக்கு ஒரே சிரிப்பு. நீதான் என்ன காப்பாத்துறாளா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ரேச்சல பாக்குறதுக்கு மேக்ஸ் போறாரு. ஜோக்ரபன் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இன்னும் முடியல, நீ அதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணாதன்னு ரேச்சல பார்த்து சொல்ல, அது எப்படி ஒரு கொலையை மறைக்க முடியும், நான் என் புருஷனை கொண்டு இருக்கேன். இல்ல ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு ரேச்சல், உன்னை யாரு வந்து நீ ஏன் உன் ஹஸ்பண்ட கொலை பண்ணன்னு யாராவது கேட்க போறாங்களா, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ பாத்துக்கோ ரேச்சல். ஐ நீட் அ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. அதுக்கப்புறம் சில நோட்ஸ். நம்ம போக்கு அடிபட்டுருச்சு இல்லைங்களா, அவருக்கு ரெக்கவர் ஆகி யூஎஸ் ஆர்மியில திரும்ப 30 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. நம்ம ரேச்சல் எந்த ஒரு மரம பண்ணிக்கலாம்.